உலகையே தன் காலடியில் கட்டி வைக்க ஆசைப்பட்ட மாவீரன் அலெக்சாண்டர் 32 வயதில் முக்கால்வாசி உலகை வெற்றி கொண்ட போதும் அவரை எந்த ஒரு மன்னராலும் தொட்டுக்கூட பார்க்க முடியவில்லை. இப்படிப்பட்ட மாவீரனை சாய்த்தது கண்ணுக்கு தெரியாத ஒரு வைரஸ் என்றால் நம்ப முடிகிறதா? ஆனால் அதுதான் உண்மை. வைரஸ் தொற்றால் அன்று அலெக்சாண்டர் உயிரிழக்கவில்லை என்றால் ஒட்டுமொத்த உலக வரைபடமும் இன்று மாற்றி அமைக்கப்பட்டிருக்கும். மனிதனின் கண்களுக்கு அகப்படாது, உருவத்தில் மிக மிக நுண்ணியதாக இருந்தாலும் சீரியல் கில்லர் வைரஸ்கள் ஏற்படுத்தும் தாக்கம் என்பது சாம்ராஜ்யங்களை கூட வீழ்த்தக்கூடியது. தற்போது இதை போன்ற ஒரு வைரஸ் தான் ஒட்டுமொத்த உலகையும் கலங்கடித்து வருகிறது. கொரோனா என்று பெயரிடப்பட்டுள்ள அந்த வைரஸ் உலகம் முழுவதும் மிக வேகமாக பரவி வருகிறது. தாய்லாந்து, தைவான், ஜப்பான், வட மற்றும் தென்கொரியா உள்ளிட்ட நாடுகளில் பரவிய இந்த வைரஸ் அமெரிக்கா, சவுதி அரேபியா போன்ற நாடுகளுக்கும் பரவ தொடங்கியுள்ளது. இந்தியாவும் இதிலிருந்து தப்பவில்லை. இந்த வைரஸை கட்டுப்படுத்த இன்னும் மருந்து கண்டுபிடிக்கப்படாததால் ஒட்டுமொத்த உலகமும் பீதியில் ஆழ்ந்திருக்கிறது. அனைத்து சர்வதேச விமான நிலையங்களும் தீவிர கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. இந்தியா உட்பட அனைத்து நாடுகளுக்கும் சீனாவிலிருந்து வரும் பயணிகள் அனைவரும் தெர்மல் ஸ்கேனர் உதவியுடன் சோதனை செய்யப்பட்ட பின்னரே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். சீனாவின் உஹான் மாகாணத்தில் உள்ள இறைச்சி கூடத்திலிருந்து இந்த வைரஸ் மனிதர்களுக்கு பரவியதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறியுள்ளனர். உஹான் நகரில் உள்ள இறைச்சி சந்தையை ஆய்வு செய்த அதிகாரிகள் அதிர்ச்சி அளிக்கும் தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளனர். நரி, முதலைகள், ஓநாய்கள், பாம்புகள், எலி, மயில், எறும்பு தின்னி, ஒட்டகம், சலமாண்டர் எனப்படும் பிரம்மாண்டமான பள்ளி வகை போன்ற 121 காட்டு விலங்குகளின் இறைச்சி அங்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. இவற்றில் பெரும்பாலான விலங்குகளின் இறைச்சிகளை அந்நாட்டு அரசு தடை செய்துள்ள நிலையில் பணத்திற்காக சட்டவிரோதமாக அவை விற்பனை செய்யப்பட்டுள்ளன. இதனால் சுமார் 1.5 கோடி மக்கள் தொகையை கொண்டுள்ள உஹான் நகருக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. அங்கிருக்கும் மக்கள் வெளியே செல்லவும் வெளிநபர்கள் உஹான் நகருக்கு நுழையவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் சீனாவின் ஹாங்ஷி, ஜியாண்டோ, சிபி, இயோசு, லிச்சுவான், கியான்ஜியாங் உள்ளிட்ட 15 நகரங்களிலும் போக்குவரத்து முடக்கப்பட்டிருக்கிறது. கட்டுக்கடங்காமல் பரவி வரும் கொரோனா வைரஸால் செய்வதறியாத மிரட்சியில் ஆழ்ந்திருக்கிறார்கள் சீனர்கள். சீனாவின் வாழ்நாள் அதிபரான ஜி ஜின்பிங்கிற்கு அந்நாட்டில் நெருக்கடி முற்றியுள்ளது. தொற்று நோயை கட்டுப்படுத்த முறையான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என லட்சக்கணக்கான சீனர்கள் இணையத்தில் மனக்குமுறலை வெளிப்படுத்தி வருகின்றனர். இதனால் சீனா மிகவும் இக்கட்டான சூழ்நிலையை எதிர்கொண்டிருப்பதாக கூறியுள்ள ஜி ஜின்பிங், கொரோனா வைரஸின் பிறப்பிடமாக கருதப்படும் உஹான் நகரில் நிலவும் அசாதாரண சூழலை சமாளிக்க 1000 ராணுவ வீரர்களை களமிறக்கியுள்ளார். இதுபோன்ற ஆட்கொள்ளி வைரஸ்கள் திடீரென இன்றோ நேற்றோ தோன்றியது இல்லை. உலகம் தோன்றியது முதலே அவை இம்மண்ணில் இருந்து வருகின்றன. வைரஸ்களுக்கும் பிற உயிரினங்களுக்குமான போராட்டம் ஆதிகாலம் தொட்டே தொடர்ந்து வருகிறது. உலகில் உள்ள எல்லா உயிர்களையும் தாக்கும் வலிமை வைரஸ்களுக்கு உண்டு. இது உறைய வைக்கும் கடும் குளிர், சுட்டரிக்கும் வெப்பம் என எதிலும் தாக்கு பிடிக்கும் தன்மை கொண்டது. நீர்நிலம், காற்று என எல்லா இடங்களிலும் இருக்கும் வைரஸ்கள் தான் உலகின் மிக அதிகமாக வாழும் உயிரினம் என்றும் சொல்லலாம். அதே சமயம் வைரஸ் ஒரு உயிரற்ற வேதிப்பொருள் என்றும் சொல்லலாம். கேட்க குழப்பமாக இருக்கிறதா? ஆம், வைரஸ்களுக்கு உயிர் இல்லை. ஆனால் விலங்குகளின் உடலில் உள்ள செல்கள், அதாவது ஒரு உயிரினுள் சென்றால் மட்டுமே ஒரு வைரஸால் உயிர் பெற முடியும். அப்படி உயிர் பெற்றாலும் பிற உயிரினங்களைப் போல வேதியியல் மாற்றங்களோ அல்லது உணவுப் பொருட்களிலிருந்து சக்தியை உறிஞ்சும் செயல் போன்ற எதையும் வைரஸ்களால் தனித்து செய்ய முடியாது. அதற்கு பதிலாக ஒவ்வொரு வைரஸும் ஒரு உயிரினத்திற்குள் புகுந்து அவ்வுயிரினத்தின் உடல் இயக்கங்கள் முழுவதையும் தன்வசப்படுத்திவிடும். உதாரணத்திற்கு, தீவிரவாதிகள் விமானத்தை ஹைஜாக் செய்வதைப் போல நம் உடலை வைரஸ்கள் ஹைஜாக் செய்துவிடும். தகுந்த சிகிச்சைகளை எடுக்காவிட்டால் நமக்கு மரணம்தான் முடிவாகும். மனிதர்களை மட்டுமல்ல, பல நாடுகளின் அரசாங்கங்களையும் கவிழ்த்துவிட்ட வரலாறு வைரஸ் கிருமிகளுக்கு உண்டு. மனித குலத்திற்கு பெரும் அழிவை ஏற்படுத்திய முதல் உலகப் போரில் பொதுமக்கள், இராணுவ வீரர்கள் என 2 கோடி பேர் உயிரிழந்தனர். அதைத் தொடர்ந்து மூண்ட 2 உலகப் போரில் 3 கோடி பேர் உயிரிழந்தனர். இதுவரை நிகழ்ந்த எரிமலை வெடிப்பு, கடல் கொந்தளிப்பு, பெருவெள்ளம் போன்ற இயற்கை சீற்றங்களால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையும் கோடிகளை தாண்டும். ஆனால் போர்கள், இயற்கை பேரழிவுகளால் நிகழ்ந்த மரணங்களை காட்டிலும் வரலாற்றில் வைரஸ்கள் ஏற்படுத்திய உயிரிழப்புகள் தான் மிக மிக அதிகம். 18 நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஒட்டுமொத்த மனித குலத்தையே நடுநடுங்க செய்தது அம்மை நோய். இது எங்கே, எப்போது தொடங்கியது என சரியான தகவல்கள் இல்லை என்றாலும் எகிப்தில் 4000 ஆண்டுகளுக்கு முன் பதப்படுத்தப்பட்ட மம்மிகளை ஆய்வு செய்த போது அதில் சில மம்மிகள் அம்மை நோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருப்பது ஆய்வில் தெரிய வந்தது. இதன் மூலம்
கிறிஸ்து பிறப்பதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பே மனிதர்களை அம்மை நோய் தாக்கி வந்துள்ளது என்பது தெரிய வருகிறது. பொதுவாக வெயில் காலங்களில் ஏற்படும் இந்த நோயில் பல வகைகள் இருக்கின்றன. இதில் மிகவும் ஆபத்தானது பெரியம்மை நோய். ஒரு காலத்தில் உலகம் முழுவதும் பெரியம்மை நோயால் பாதிக்கப்பட்ட மக்கள் கொத்து கொத்தாக மடிந்தனர். அப்போது ஆண்டுதோறும் சராசரியாக 50 லட்சம் பேரை பழிவாங்கிய பெரியம்மை நோய்க்கு 1976 தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் பின்னரே பெரியம்மை நோய் பெருமளவில் கட்டுப்படுத்தப்பட்டு தற்போது முற்றிலும் ஒழிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அம்மை நோய் தெய்வ குத்தத்தால் வருவது என்கிற நம்பிக்கை இன்னமும் நம் சமூகத்தில் இருக்கிறது. அம்மை வந்தால் குளிக்கக்கூடாது, அசைவம் சாப்பிடக்கூடாது என எண்ணற்ற தவறான நம்பிக்கைகள், பழக்க வழக்கங்கள் கடைபிடிக்கப்படுகின்றன. உண்மையில் இது தெய்வ குத்தத்தால் ஏற்படுவது இல்லை. அம்மை நோய் ஏற்பட முக்கிய காரணம் வேரியோலா எனும் வைரஸ் தான். இந்த வைரஸ் கிருமி முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டதாக கூறப்பட்டாலும் இன்றும் ஒரு சில ஆய்வகங்களில் ஆராய்ச்சிக்காக மிகவும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. 7ஆம் அறிவு படத்தில் வரும் வில்லன் ஒரு கொடிய வகை வைரஸை தெருவில் நிற்கும் ஒரு நாயின் மூலம் பரப்பிவிட்டு செல்வது நமக்கு நினைவிருக்கலாம். தெருவில் சுற்றி திரியும் நாயிலிருந்து படிப்படியாக அந்த வைரஸ் மனிதர்களை தாக்குவது போல் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். இதை போன்றே தீவிரவாதிகள் சிலர் அமெரிக்காவில் மிகவும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ள வேரியோலா வைரஸ் கிருமியை திருடி பயோவார் தொடுக்க திட்டமிட்டனர். ஆனால் அதிர்ஷ்டவசமாக அவர்களது சதித்திட்டம் முறியடிக்கப்பட்டது. பெரியம்மை நோய் கட்டுப்படுத்தப்பட்ட பின் சிக்கன் பாக்ஸ் எனும் சின்னம்மை, தட்டம்மை போன்ற நோய்கள் விஸ்வரூபம் எடுத்தன. ஆனால் இதற்கும் தடுப்பூசிகள் கண்டுபிடிக்கப்பட்டு கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டன. ஆனால் சரியான புரிதல் இல்லாத காரணத்தால் ஒரு சில நாடுகளில் தடுப்பூசிகளுக்கு எதிரான இயக்கங்கள் தோன்றின. விளைவு, சமூகத்தில் மீண்டும் புத்துயிர் பெற்றது அம்மை நோய். 1990 மட்டும் உலக அளவில் 6 லட்சம் குழந்தைகள் அம்மை நோயால் பாதிக்கப்பட்டு மரணித்துள்ளனர். இந்த ஆண்டில் இதுவரை எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி சுமார் 170 நாடுகளில் 1 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. கடந்த 100ஆண்டில் மட்டும் அம்மை நோய் பாதிப்பிலிருந்து கோடிக்கணக்கானோரின் உயிர்களை காப்பாற்றியது தடுப்பூசிகள் தான். அதே நேரம் HIV போன்ற வைரஸை கட்டுப்படுத்தும் தடுப்பூசிகள் கண்டுபிடிக்கப்படாததால் இன்னும் உயிர்வலிகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. உலகின் முதல் எய்ட்ஸ் நோயாளி 1959 ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் கண்டறியப்பட்டார். அன்றிலிருந்து இன்று வரை மனித சமுதாயம் எய்ட்ஸ் நோயுடனும் அதை உருவாக்கும் HIV வைரஸுடனும் முடிவில்லா போரில் ஈடுபட்டு வருகிறது. முதலில் HIVயின் தாக்குதலை தொடர்ந்து எய்ட்ஸ் நோயாகவும் மாறும் இதனை இதுவரை குணப்படுத்த முடியாது. உலகம் முழுவதும் ஆண்டுதோறும் 10 லட்சம் பேர் எய்ட்ஸ் நோயால் உயிரிழக்கின்றனர். அப்படியென்றால் ஒரு நாளுக்கு 273 பேரை பழிவாங்குகிறது HIV வைரஸ். இதைவிட கொடுமை என்னவென்றால் உலகில் HIV பாதிப்போடு வாழ்கிறவர்களில் 40% தங்களுக்கு இப்படி ஒரு பாதிப்பு இருப்பதே தெரியாது என்பதுதான். குரங்கிலிருந்து மனிதர்களுக்கு தொற்றிய HIV வைரஸ் உடலுறவு, எச்சில் மற்றும் இரத்தத்தின் மூலம் மற்றவர்களுக்கு பரவுகிறது. இது தவிர பாதுகாப்பற்ற முறையில் போடப்படும் ஊசிகள் மூலமும் பரவுகிறது HIV. 2019 இறுதியில் பாகிஸ்தானில் ஒரு போலி மருத்துவர் ஒரே ஊசியை வைத்து பலருக்கு ஊசி போட்டு 1000 பேருக்கு எய்ட்ஸ் வர வைத்த கொடூர சம்பவமும் உலகை அதிர்ச்சியில் உறைய வைத்தது. வளர்ந்து வரும் விஞ்ஞான உலகில் பல நோய்களுக்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டாலும் எய்ட்ஸுக்கு மட்டும் ஏன் நம்மால் மருந்து கண்டுபிடிக்க முடியவில்லை என்று கேள்வி எழலாம். அதற்கு காரணம் மற்ற ஆட்கொல்லி வைரஸ்களை காட்டிலும் HIV வைரஸ் முற்றிலும் மாறுபட்டது என்பதுதான். இருப்பினும் இதற்கு ஒரு தீர்வை கண்டுபிடிக்க ஆராய்ச்சியாளர்கள் தொடர்ந்து முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். HIVயை போல் உலகை மிரட்டிய மற்றொரு வைரஸ் எபோலா. இதுவரை கண்டறிந்தவற்றில் அபாயகரமான ஆட்கொல்லி வைரஸ் இதுதான் என்று கூறுகிறது உலக சுகாதார நிறுவனம். இதற்கு தடுப்பு மருந்துகள், குணப்படுத்தும் மருந்துகள் என எதுவும் இல்லை. இந்த வைரஸ் விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவத் தொடங்கியது. அதன்பின் மனிதர்களிடையே நோய் தொற்றாக மாறியது. எய்ட்ஸ் வந்தால் கூட மனிதர்கள் பல ஆண்டுகள் உயிர் வாழ முடியும். ஆனால் எபோலா தாக்கினால் சில மாதங்களில் மரணம் நிச்சயம். இந்த வைரஸும் ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் தான் கண்டறியப்பட்டது. சிம்பன்சி குரங்குகள், வவ்வால்கள், காட்டு மான்களிலிருந்து மனிதர்களுக்கு எபோலா பரவியதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். 1976 தொடங்கி கடந்த ஆண்டு வரை 20 முறை ஆப்பிரிக்க கண்டத்தை மிரட்டியுள்ளது எபோலா. இதனால் சுமார் 12,000 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். எபோலா வைரஸ் பாதிக்கப்பட்டவர்களின் வலிமிகுந்த மரணத்தை பற்றி கேட்டாலே நம் மனம் நடுங்கும். எபோலா பாதித்தால் மிக கடுமையான வலியும் வேதனையும் ரணம் ஒழுகும் புண்களுமாக உடல் மாறும். ஆனால் இதற்கான அறிகுறி தெரிந்தவுடனே உரிய சிகிச்சையை பெற்றுக்கொண்டால் உயிர் மீளலாம்.
அதுவும் நோய் எதிர்ப்பு சக்தி அபாரமாக இருப்பவர்கள் மட்டுமே குணமடைந்தனர். அவர்களும் சில ஆண்டுகளில் உடல் ரீதியான குறைபாடுகளுக்கு உள்ளாகினர். எபோலா தாக்கத்தால் கடும் பீதியடைந்த ஆப்பிரிக்க மக்கள் அரசுக்கு எதிராக கலவரத்தில் இறங்கினர். இதனால் காங்கோ, எத்தியோப்பியா, உகாண்டா, கானா, கென்யா உள்ளிட்ட நாடுகளில் ஆளும் அரசுகள் ஆட்டம் கண்டன. விதிவிலக்காக நைஜீரியா மட்டுமே சீரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்து குறுகிய காலத்தில் இந்த வைரஸை கட்டுக்குள் கொண்டு வந்தது. எச்ஐவி எபோலாவை தொடர்ந்து ஆப்பிரிக்க கண்டம் உலகை மிரள வைத்த மற்றொரு வைரஸ் ஜிகா. உகாண்டாவில் உள்ள ஜிகா காடுகளில் முதன்முதலாக இந்த வைரஸ் கண்டறியப்பட்டதால் இதற்கு ஜிகா என்று பெயரிடப்பட்டது. குரங்குகளிடமிருந்து கொசுக்களுக்கு பரவி பின் மனிதர்களுக்கு இந்த வைரஸ் பரவியது. 1950களிலிருந்து 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஆப்பிரிக்க நாடுகளை பீதியில் ஆழ்த்திய ஜிகா வைரஸ் 2007 மற்றும் 2013 ஆண்டுகளில் அமெரிக்கா, பிரேசில் உள்ளிட்ட நாடுகளை தாக்கியது. 2017 குஜராத் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் இந்த வைரஸ் பரவியதை அடுத்து மத்திய சுகாதாரத்துறை கடும் நெருக்கடிகளை சந்தித்தது. ஜிகா வைரஸ் பாதித்த கர்ப்பிணிகளுக்கு பிறந்த குழந்தைகள் சிறிய தலை, மூளை பாதிப்பு, பார்வை குறைபாடு, நரம்பு மண்டல பாதிப்புகளுடன் பிறந்தன. பிரேசிலில் மட்டும் 15 லட்சம் பேர் இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளதால் கர்ப்பிணி பெண்கள் கருத்தரிக்க வேண்டாம் என அந்நாட்டு அரசு அறிவிக்கும் அளவிற்கு நிலைமை மோசமானது. 25 நாடுகளில் 40 லட்சம் பேரை பாதித்த ஜிகா வைரஸ் ஏடிஸ் கொசுவால் மனிதர்களுக்கு பரவியது. இதை குணப்படுத்த மருந்து கண்டுபிடிக்கவில்லை என்றாலும் ஏடிஸ் கொசுவை அழித்ததன் மூலம் தற்போது அது கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. ஆனால் தொடரும் சுகாதாரமின்மையால் எந்நேரமும் எந்த நாட்டிலும் இந்த வைரஸ் தொற்று மீண்டும் பரவும் அபாயம் இருந்து வருவதையும் மறுப்பதற்கில்லை. பெரும்பாலான உயிர்கொல்லி வைரஸ்கள் முதலில் ஆப்பிரிக்க கண்டத்தில் பரவுவதற்கு பின்னணியில் பெரும் சதி உள்ளதாக குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படுகின்றன. அதாவது, மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் இதுபோன்ற வைரஸ்களை மனிதர்களிடையே பரவவிட்டு பின்னர் அதற்கான தடுப்பு மருந்துகளை சந்தையில் விற்பனை செய்வதாக உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் இணையத்தில் பல ஆண்டுகளாகவே உலா வருகின்றன. உதாரணத்திற்கு, தசாவதாரம் படத்தில் வருவது போல் உயிரியல் ஆயுதமாகவும் இந்த வைரஸ்கள் பயன்படுத்தப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவின் உளவு அமைப்பான CIA ஓரின சேர்க்கையாளர்களையும் இனவெறி காரணமாக ஆப்பிரிக்க மக்களையும் அழிக்கும் நோக்கில் HIV வைரஸை உருவாக்கியுள்ளதாகவும் கூறப்படுவதுண்டு. தென்னாப்பிரிக்க அதிபராக 2 முறை பதவி வைத்த தாபோ எம்பக்கி இந்த குற்றச்சாட்டை பகிரங்கமாகவே அமெரிக்காவின் மீது சுமத்தினார். அமெரிக்க இராணுவ ஆராய்ச்சி கூடத்தில்தான் HIV வைரஸ் உருவாக்கப்பட்டது. ஆண்டுதோறும் பெருகி வரும் மக்கள் தொகையை கட்டுப்படுத்த HIV வைரஸை மனிதர்களிடையே பரவச் செய்து மிக பெரும் உயிரிழப்பை நிகழ்த்தி வருகிறது அமெரிக்கா. இதை கூறியவர் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற வங்காரி மாத்தாய். அப்போது இந்த குற்றச்சாட்டு பெரும் விஸ்வரூபம் எடுத்து சர்வதேச அளவில் பேசுபொருளானது. ஆனால் என்ன காரணமோ தெரியவில்லை, அடுத்த சில நாட்களிலேயே இது தொடர்பான செய்திகள் சத்தமின்றி அமைதியாகின. 70களில் அமெரிக்க அதிபராக இருந்த ரிச்சர்ட் நிக்சன் தான் HIV வைரஸை உயிரியல் ஆயுதமாக பயன்படுத்த உத்தரவிட்டதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. இதன் காரணமாகவே மற்ற வைரஸ்களை காட்டிலும் HIV குணப்படுத்த முடியாத அளவிற்கு அதிக வீரியம் கொண்டதாக உள்ளதென்றும் கூறப்படுகிறது. அதே நேரம் எப்போதும் அமெரிக்காவுடன் மல்லுக்கட்டும் வடகொரியாவும் இந்த விவகாரத்தை பெரிதுபடுத்தியது. குணப்படுத்தவே முடியாத எய்ட்ஸ், எபோலா போன்ற உயிர்கொல்லி நோய்களுக்கு தடுப்பு மருந்தை கண்டுபிடித்து விட்டதாக 2015 வடகொரியா அறிவித்துவிட்டது. கடந்த 2006 மற்றும் 2013 ஆண்டுகளில் வடகொரியாவில் பறவை காய்ச்சல் நோய் கடுமையாக பாதித்தது. அப்போதும் இந்த தடுப்பு மருந்துதான் பயன்படுத்தப்பட்டது. இதனால் ஏராளமானோர் உயிர் பிழைத்தனர் என்றும் வடகொரியா தெரிவித்தது. ஆனால் இரும்பு திரை போட்டு மூடப்பட்ட மர்ம தேசமான வடகொரியா கூறும் இந்த தகவல் உண்மையா என உறுதிப்படுத்தப்படவில்லை. ஒருவேளை தடுப்பு மருந்துகளை வடகொரியா கண்டுபிடித்திருந்தாலும் பல 10 ஆண்டுகளாக அந்நாட்டின் மீது அமெரிக்கா விதித்துள்ள சர்வதேச பொருளாதார தடையால் அந்த மருந்துகள் சந்தைக்கு வருவதும் காணல் நீர்தான். இதுவரை நாம் பார்த்த சீரியல் கில்லர் வைரஸ்களை விட மிகவும் அபாயகரமானது இன்ஃப்ளூயன்சா வைரஸ். முதல் உலகப் போர் நடைபெற்ற 1918 ஒட்டுமொத்த ஐரோப்பிய கண்டத்தையும் இது புரட்டி போட்டது. அடுத்தடுத்த ஆண்டுகளில் உலகின் பிற பகுதிகளுக்கும் இன்ஃப்ளூயன்சா வைரஸ் பரவியது. மொத்தம் 50 கோடி மக்கள் இந்த வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டனர். அவர்களில் 5 கோடி பேர் உயிரிழந்தனர். அப்போதைய மக்கள் தொகையை வைத்து பார்த்தால் உலக மக்கள் தொகையில் 3% பேரை பலிவாங்கியது இன்ஃப்ளூயன்சா. கடந்த 6000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த வைரஸ் பாதிப்பு பூமியில் இருந்ததாக பல்வேறு ஆய்வுகளுக்கு பின் தெரிய வந்தாலும் எந்த பகுதியில் இந்த வைரஸ் முதன்முதலாக தோன்றியது என்பது மட்டும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இதேபோல் ஆப்பிரிக்காவில் 2013 வாக்கில் மற்றொரு புதிய வகை வைரஸ் தொற்று ஏற்பட்டது.
எல்லோ ஃபீவர் வைரஸ் என்று பெயரிடப்பட்ட இந்த வைரஸ் கிருமியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டது. ஆப்பிரிக்காவில் தொடங்கி தென் அமெரிக்க கண்டத்தை தாக்கி பின்னர் படிப்படியாக 47 நாடுகளுக்கு பரவியது இந்த வைரஸ். இதனால் 200,000 பேர் பாதிக்கப்பட்டு அவர்களில் சுமார் 60,000 பேர் வரை இறந்து போயினர். சீனாவில் எப்படி கொரோனா பீதியை கிளப்பி வருவது போல் தற்போது இந்த எல்லோ ஃபீவர் வைரஸ் உகாண்டாவில் பெரிதாக பரவி வருவதால் அந்நாட்டு மக்கள் பீதியில் ஆழ்ந்துள்ளனர். வைரஸால் 100,000 பேர் பலி, 1,00,000 பேர் உயிரிழப்பு என இதுவரை நிகழ்ந்த அழிவையெல்லாம் வெறும் எண்களில்தான் வரலாறு பதிவு செய்திருக்கிறது.